வணக்கம். சற்றுமுன் வெளியின முக்கிய தகவல். தமிழகம் முழுவதும் தீபாவளி முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு முக்கியமான அறிவிப்பு தமிழக அரசு விடுக்கப்பட்டுள்ளது. இனி இதுவும் வழங்க தமிழக அரசு திடீர் அறிவிப்பு ஒன்று வெளியிட்டுள்ளது. அது என்னன்னா இப்ப நம்ம பிரீஃபா பார்க்க போறோம். மறக்காம ஸ்கிப் பண்ணா பாருங்க. உங்களுக்கு தமிழக அரசு பத்தி முக்கியமான தகவல் உடனுக்குடன் தேவை அப்படின்னா நம்மளோட சேனலை கீழே இருக்க ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போ நான் டெய்லி போகிற வீடியோ உங்களுக்காக சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்டு ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ரேஷன் அட்டைதாரர்களுக்கு சமூக வலைதளத்தில் நம்மளுக்கு பொய்யான ஒரு வதந்தி கிளப்பி வந்துட்டு இருக்காங்க. அதாவது இப்போ ரீசெண்டாக உங்களோட வீடுகள் பார்த்தீங்கன்னா மூன்று அடுக்கு மாடி இருந்ததுன்னா உங்களுக்கு ரேஷன் கடையில் பொருட்கள் தரப்பட மாட்டாது. நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஜாப் அதாவது அரசு ஊழியர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு மாத சம்பளம் 1 லட்சம் மேலே இருந்துச்சுன்னா உங்களுக்கு அரிசி பருப்பு எதுவுமே கிடையாது, அதாவது ரேஷன் பொருட்கள் எதுவுமே கிடையாது. நீங்க வந்து விவசாயிகளா இருந்தீங்கன்னா கட்டாயம் 5 ஏக்கர்களுக்கு மேல் நிலம் உள்ளவர்களுக்கு எதுவுமே கிடையாது. அப்படின்னா இப்போ ரீசெண்டாக சமூக வலைதளம் பொய்யான ஒரு கருத்தை பரப்பி வந்துட்டு இருக்குங்க. இதனால இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா உணவு வழங்கல் துறை ஒரு முக்கியமான அறிவிப்பு விடுக்கப்பட்டாங்க. யாராவது இந்த மாதிரி பொய்யான வதந்தி கிளப்பினாங்கன்னா கட்டாயம் அவங்க மீது நடவடிக்கை எடுக்கப்படும். முக்கியமாக நம்மளுக்கு 5 ஏக்கர் நிலம் வச்சிருந்தாலும் சரி, 3 அடுக்கு மாடி இருந்தாலும் சரி, 1 லட்சம் அவங்க சம்பளம் வாங்கினாலும் சரி, கட்டாயம் அனைவருக்கும் நியாய விலை கடைகளில் பொது விற்பனை செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. அதாவது நியாய விலை கடைகளில் அனைத்து மக்களுக்கும் ஒரே கட்டமாக அனைத்து பொருட்களும் வழங்கப்படும் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தமிழக அரசு அறிவிக்கப்பட்டிருங்க. அதே போன்று தீபாவளி முன்னிட்டு நவம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் நவம்பர் மாதம் 3ஆம் தேதி வரை அனைத்து மக்களுக்கும் காலை 8 மணி முதல் 7 மணி வரை ரேஷன்களை திறக்க சொல்லி அனுமதி கொடுக்கப்பட்டிருங்க. அதனால உங்களுக்கு தீபாவளி முன்னிட்டு அனைத்து பொருட்களும் என்னென்ன பொருட்கள் தேவையோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரேஷன் கடையில் விலை மலிவாக பெற்றுக்கொள்ளலாம். அரிசி கோதுமை இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். இன்னொரு பக்கம் எண்ணெய் இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து விலை கம்மியாக எண்ணெய் சர்க்கரை இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே நீங்கள் வந்து விலை கம்மியாக கொடுத்து ரேஷன் கடையில் பொருட்கள் வாங்கிடலாம். இப்போ ரீசன் பார்த்தீங்கன்னா தமிழக அரசு ஒரு முக்கியமான அறிவிப்பு விடுக்கப்பட்டாங்க. அதனால நீங்க இன்னும் வாங்காம இருந்தா கட்டாயம் வாங்கிக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்க வந்து உங்க சொந்த ஊர்ல ரேஷன் கார்டு வாங்கினாலும் சரி, நீங்க வெளியூர்ல வேலை செஞ்சாலும் சரி, வெளியூர்ல இதுக்கப்புறம் நீங்க வந்து பொருட்கள் வாங்கிக்கலாம். அதுக்கான ஒரு புதிய அறிவிப்பு தமிழக அரசு விடுக்கப்பட்டாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து பயோமெட்ரிக் முறை மூலமா உங்களோட ரேஷன் அட்டை நீங்க போயிட்டு வந்து உங்களோட கைரேகையை பதிவு பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு ரேஷன் கடையில வந்து பொருட்கள் வாங்க முடியும். இல்லாத பட்சத்தில் கன்ஃபார்மா வாங்க முடியாது. கட்டாயம் நீங்க வேற ஒரு மாவட்டங்களா இருந்தா கூட வாங்கிக்கலாம். அதனால இன்னும் பொருட்கள் ரேஷன் அட்டையை வாங்காத நபர்கள் கட்டாயம் வாங்கிக்கோங்க. மீண்டும் அடுத்த வழியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.